வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு மூளைச்சாவை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில் வெளியாகி உள்ளது வாங்க என்ன தகவல் அவங்களுக்கு உடல் ஒழுங்கு என்னாச்சு என்ன காரணம்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நான் இறந்த பின்பும் இளம் நடிகர்களை மறைமுகமாக தாக்கிய கமலஹாசன் இரண்டு செய்திகள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் உலக நாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னாளில் மிகப்பெரிய நடிகராக பெரும் புகழ் பெற்றார் நடிகர் திரைப்பட தயாரிப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் பின்னகி பாடலர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் அரசியல்வாதி என பல துறைகளில் திறமைசாலியான மனிதனாக ஜெயித்து காட்டினார் குழந்தை பருவத்திலிருந்தே திரைப்படங்களில் நடித்து வரும் கமலஹாசன் இன்று உலக நாயகனாக பெயர் எடுத்தார் அறுபத்தொன்பது வயசிலும் ஆக்சன் திரைப்படங்களில் நடித்து நட்சத்திர நடிகராக டாப் இடத்தில் இருந்து வந்தார் திரைப்படம் அரசியல் தொகுப்பாளர் என பல துறைகளில் பிஸியாக இருந்து வருகிறார் நடிகர் கமலஹாசன் அவர்கள் தற்போது இந்தியன் டூ தக்ளைப் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் மேலும் தயாரிப்பாளராக சிவகார்த்திகேயன் அமரன் மற்றும் சிம்புவின் எஸ்டிஆர் நாப்பத்தி எட்டு படங்களை தயாரித்து வருகிறார் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் ஒரு படத்தின் சக்சஸ் என்பது எல்லா கேள்விக்கும் பதிலளித்தவர் என்னை பொறுத்தவரையில் என் மரணத்திற்கு பிறகும் என்னுடைய படங்கள் உயிருப்புடன் இருக்க வேண்டும் அதைத்தான் நான் சக்சஸ் என பார்க்கிறேன் என்று கமலஹாசன் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் ஏனென்றால் ஒரு படத்தின் வெற்றி என்பது வெறுமனே வசூல் மட்ட இல்லை என்பதையும் கமலஹாசன் அதை நன்றாக கூறியுள்ளார் அவரின் இந்த பேச்சு இன்று வளர்ந்து வரும் டாப் ஹீரோக்களை தாக்கி கூறப்பட்டுள்ளதாக நெட்டிசர்கள் தங்கள் கருத்தினையும் கூறி வருகிறாங்க மேலும் வளர்ந்து வரும் தற்போதைய இயக்குநர்கள் நடிகர்களுக்கு கமலஹாசனின் இந்த பேச்சு ஒரு பாடமாக இருக்கும் என கூறியிருக்கிறார் நடிகர் கமலஹாசன் அவர்கள் இதனை தொடர்ந்து கமலஹாசன் அவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகரப்போவதனால் தொடர்ந்து நிறைய நிறைய பேச்சாளர் தனியார் கூட்டம் நடந்து அந்த கூட்டத்திற்கு போய் பொதுமக்களை சந்தித்து தன்னுடைய ஆறுதலையும் பேச இருப்பதால் அவருக்கு தொடர்ந்து தொடர்ந்து உடல்நலம் கொஞ்சம் மோசமாக இருப்பதால் டாக்டர்கள் பார்த்தீங்கன்னா அறிவித்து வருவதாக செய்திகள் வெளியிருந்தது இந்த நிலையில அவருக்கு திடீரென மூளைச்சாவு ஏற்பட்டு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது இது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது இது ஒரு வதந்திதான் என்று பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய உதவியாளர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முகநூல் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு தொடர்ந்து சினிமா பிரபலங்களை இது மாதிரி தவறான செய்திகளை பரப்புவது வேண்டாம் என்று பார்த்தீங்கன்னா கமலஹாசன் உதவி உதவியாளர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பேசியிருக்காரு இப்போ இந்த செய்தியானது சோசியல் மீடியாவில் இணையதளத்தில் வைரலாகி வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்